بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வல்லமைகளை குறிப்பிட்டு காட்டுகிறான். அவனுடைய சக்தி, இதிலே யாரும் படைப்பினங்களில் யாருக்கும் கூட்டாகாத, அவன் மாத்திரமே கொடுக்கிற, அவன் மாத்திரமே அவன் தன் கைவசம் வைத்திருக்கிற அந்த வல்லமைக்கு சொந்தக்காரனான ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அந்த வல்லமைகளை பற்றி சொல்கிற பொழுது, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள், மை எருசுக்குக்கும் இனசமா இ வல்லாரம், வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? இப்போ நேற்றைய தினம் ரிசுக்கை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்து அம்மை எம்லிக்கு சமா வல்ல அபுசார, பார்வை புலனையும் செவி புலனையும் தனது கட்டுப்பாட்டில் அடக்கி வைத்திருப்பவன் யார், தனது கைவசம் வைத்திருப்பவன் யார் என்று நீங்கள் அந்த மக்களிடத்தில் கேளுங்கள். அப்போ செவிப்புலன் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதுபோன்று பார்வை புலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த பார்வை, அதனால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இரண்டு கண்களும் ஹபீபத்தானி, ஒரு மனிதனுக்கு ரொம்ப பிரியமானவை. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துவிட்டால், ஒரு மனிதன் பொறுமையாக இருந்தால், அந்த ஹபீபத்தானி மிக நேசமாக இருக்கக்கூடிய அதை எடுத்துவிட்டான் என்று சொன்னால், பொறுமையாக இருந்தால் நாளை சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அந்த அளவிற்கு மனிதனுக்கு மிக முக்கியமானது கண் பார்வை. அப்போ அந்த பார்வையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உங்களுக்கு தந்தான், அது யாரால் தர முடியும்? இன்று நாம் கண்ணிலே ஏதாவது நோய் ஏற்படுகிற பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, கண் போய்விட்டது என்று சொன்னால் எவ்வளவு சிரமமான காரியம், உலக வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கண் விழியை எப்படி வைத்திருக்கிறான், கண் மணியை எப்படி பாதுகாக்கிறான், அந்த கண் விழியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பு சேர்க்கும் விதமாக புருவக்கோடுகளை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அந்த புருவக்கோடு இருக்கிறதே, ஒரு மனிதனுடைய விழியில் வீழ்கிற அந்த ஒளி வீச்சை சமன் செய்கிற ஆற்றல் இந்த புருவத்திற்கு இருக்கிறது. இந்த புருவம் அந்த முடி உதிர்ந்தது என்று சொன்னால் நாளடைவில் நம்முடைய தோற்றம் மாறிப்போகிறது, தோற்ற பொலிவு போகிவிடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கருவுற்ற தாயினுடைய சிசுவினுடைய அந்த ஆரம்ப அந்த வளர்ச்சியிலே செவிக்கு பின்பாக பார்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். பார்வை புலன் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய மிக முக்கியமானது. அலம் நஜாஅல்லஹு ஐனைன், நாம் அவர்களுக்கு இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த பார்வையில் வந்து ஒரே நேரத்தில் வந்து 200 நம்முடைய பார்வை கலர் இருக்குத, 200 வண்ணங்களை பார்க்க முடியும். நம்முடைய கண்ணை வச்சு கருப்பு வெள்ளை இது மாதிரி 200 கலர்களை பார்ப்பதற்குரிய ஆற்றல் எந்த மிஷினும் அது மாதிரி என்ன செய்யல, கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போ 200 வண்ணங்களை தனித்தனியாக பகுத்து பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்களுக்கு கொடுத்திருக்கிறான். மனிதனுடைய கண்ணிலே 200,000 லென்ஸுகள் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு பார்வையை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அதனால்தான் இங்கே கேட்கிறான், அம்மை எம்லிக்கு சம ஒல் அபுசார, செவிப்புலன் பார்வை புலன் யார் கைவசம் இருக்கிறது என்று கேட்கிறான். அதையெல்லாம் விட மனிதனுக்கு பார்வை வைத்திருப்பது போன்று உலகத்திலே படைத்த படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பார்வை புலனை கொடுத்திருக்கிறான். பாருங்க, பறவைகளுக்கு விழித்திரை மனிதனுக்கு 200,000 என்றால், பறவைகளுடைய விழித்திரைகளிலே 1,500,000 லென்ஸுகள் இருப்பதாக இன்று பறவை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதெல்லாம் விட நமக்கெல்லாம் தெரியும், பருந்து வள்ளூர் அது 5 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும். பறக்கிற பொழுது கீழே போகிற அந்த சுண்டலியை இனம் காள்கிற அந்த பார்வையை எவ்வளோ தூரத்தில் பறந்தாலும் அதனுடைய இறையை வந்து அந்த சுண்டலியை வந்து கொத்திட்டு போயிடும்.
அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பருந்துக்கு மனிதனுக்கு பார்வை கொடுத்தது மாத்திரமல்ல, பறவைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆச்சரியமான பார்வைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதிலே வள்ளூர் அந்த பருந்துக்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் மேலே இருந்தாலும் கூட கீழே பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். மீன் குத்தி பறவை இருக்கிறது, அது நேராக போகும்போது வலது பக்கமும் தெரியும் இடது பக்கமும் தெரியும். மீன் கொத்தி பறவைக்கு நம்ம பார்த்தா நேராக தான் பார்க்க முடியும், இப்படி கண்ணை திருப்பி பார்த்தா தான் தெரியும். அதற்கு 3 புறமும் தெரியும், நேராக பார்க்குறதும் தெரியும், இடது வலது எல்லாம் தெரியும். ஆந்தைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருட்டிலேயே காரிரில் கடுமையான இருட்டிலும் கூட அது பார்க்கக்கூடிய ஆற்றலை அந்த கண் பார்வைக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல ஆந்த தலையை அப்படியே சுருட்டி பின்னால் இப்படி அதுக்கு அந்த ரவுண்டாக பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அதே போன்று ஈயினுடைய தலையில் 1000கணக்கான கூட்டு அந்த கண்களினுடைய அந்த இது இருக்கிறது. 1000கணக்கான கண்கள், சின்னதாவது 1000 இருப்பதாக இன்று ஈயை ஆய்வு செய்வோர்கள் சொல்கிறார்கள். தேனியில 12,000 லென்ஸுகள் அதனுடைய கண்களில் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் மனிதனுக்கு மாத்திரம் பார்வை வைத்தது அல்ல, உலகத்தில் உள்ள உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்வை கொடுத்திருக்கிறான். யானையை பாருங்க, பெரிய உருவமாக இருக்குது, அதுக்கு கண்ணை சின்னதாக்கியிருக்கிறான். பறவைகளிலேயே பெரிய பறவை நெருப்பு கோழி, அதற்கு பெரிய பந்து மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணை கொடுத்திருக்கிறான். இப்படியெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது பார்வையினுடைய அந்த ஆற்றலை நாம் சிந்திக்கிறோம். ரப்பு கொடுத்த மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எத்தனையோ உயிரினங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்வையை கொடுத்து அதனுடைய நிர்வாகத்தை அல்லாஹ் அவன் புறன் வைத்திருக்கிறான். அதனால்தான் இங்கே சொல்கிறான், ஃபமை எம்லிக்குஸ் அஃபம் அஃபமை அம்மை எம்லிக்குஸ் சம ஒல் அபுசார, பார்வை புலனை செவி புலனை அதே போன்று இதையெல்லாம் தன்வசம் வைத்திருப்பவன் யார்? ஒமை யுகுருஜில் ஹைய மீனல் மையீத்தி ஒயுகுருஜில் மையீத்த மீனல் ஹையி, உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்கியவன் யார்? உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளியாக்கியவன் யார் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்கியது யார்? இப்போ வந்து இந்திரியம் இருக்கிறது, அதில் ஆய்வு செஞ்சு பார்த்தா உயிர் இருக்கும், ஆனால் லேசாக நமக்கு பிசுபிசுப்பாக தெரியுது, இது உயிரற்றது. இதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை உருவாக்குகிறார். அதே போன்று முட்டையிலிருந்து ஒரு முட்டை என்பது ஒரு உயிரற்றது, அதிலிருந்து குஞ்சை வர வைக்கிறான். கோழியிலிருந்து குஞ்சு வருகிறது, மனிதனிடத்திலிருந்து குழந்தை வருகிறது. இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குவோன் யார், உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றவையை வெளியாக்குவோன் யார், ஒமையுதபிருல் அம்ர அனைத்தையும் நிர்வாகம் செய்பவன் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு மாத்திரம் உரியதை, தான் மாத்திரம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதை, யாருக்கும் சொந்தமில்லாத இப்படிப்பட்ட வல்லமைகளை அந்த மக்கத்து காபிர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து ஓத சொல்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எல்லா இடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், ஃபஸயகூலூன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அஃபலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கத்து காபிர்களுக்கு அறிவுரையை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக பகர்கிறான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற அவனுடைய பாரிய ஞாபத்துக்களை, பெரிய ஞாபத்துக்களை நாம் சிந்தித்து அவனுக்கு நன்றி செலுத்துகிற நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இல்லா